அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நாம் பேங்க் அக்கௌண்டில் இருக்க நம்ம பணத்துக்கு வாட்ச்மேனாக ஆர்பிஐ தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் மேலும் ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பரோட முதலீட்டிற்கு வாட்ச்மேனாக செபி that is security and exchange board of India அப்படிங்கிற அத்தாரிட்டியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே உள்ள நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க பேங்க் அக்கௌண்ட்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் டிமேட் அக்கௌண்ட்னால் என்ன டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் செய்கிறது டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் இதை பற்றி எல்லாம் நமக்கு பெருசாக ஐடியா இல்லை ஸோ டோன்ட் வரி இனி இதை பற்றி எல்லாமே நாம் இனி வரும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு சிம்பிளான கதை ஓகேங்களா ராஜா ராணி இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ராணி காய்கறி சந்தையில் யார் நல்ல தரமான காய்கறிகளை குறைந்த விலையில் தராங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வாங்குறதுல சரியான கில்லாடி அதே போல் ராஜா பங்கு சந்தையில் நல்ல தரமான ஷேர்களை குறைந்த விலையில் வாங்கி நிறைந்த லாபம் பார்ப்பவர் இப்போது ஃபஸ்ட் நம்ம ராணி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ராணி காய்கறி சந்தைக்கு போய் தனக்கு பிடித்த காய்கறிகளை தரமான மற்றும் குறைந்த விலையில் தரும் வியாபாரிகளிடமிருந்து வாங்குகிறாங்க தன்னோட பர்ஸில் இருக்க பணத்தை எடுத்து பில்லையும் செட்டில் பண்ணுறாங்க இப்போது அவங்க பர்ஸில் இருக்க பணம் பொருளாக மாறிடுச்சு அதாவது காய்கறிகளாக மாறிடுச்சு அந்த காய்கறிகளை பத்திரமாக ஒரு கூடையில் வைத்து வீட்டில் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க இப்போது அடுத்தது நாம் ராஜா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ராஜா தன்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் தனக்கு பிடித்த கம்பெனி ஷேர் அதாவது பங்குகளை வாங்குகிறாரு இப்போது அந்த பங்குகளை பத்திரமா தனது டிமேட் அக்கௌண்ட்டில் பத்திரப்படுத்தி வைக்கிறாரு இப்போது ராஜா ராணி இவங்க ரெண்டு பேர்த்தோட செயல் ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ராணி வாங்கிய காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும் மறுபடியும் காய்கறிகளை பர்ஸில் வைக்க முடியாது அதே போல் ராஜா வாங்கிய பங்குகளை டிமேட் அதாவது டிமெட்டீரியலிஸ்ட் அக்கௌண்ட்டில் தான் வைக்க முடியும் மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்க முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஏன் நம்ம ஷேர்ஸை வாங்கி வைக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும் டிமேட் அக்கௌண்ட் வேறு பேங்க் அக்கௌண்ட் வேறு அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் நமக்கு கிளியராக சொல்லி தருது ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ராணியோட பர்ஸுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இப்போ ஃப்ரிட்ஜ் அதாவது அவங்க வாங்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் வச்சுருக்க ஃப்ரிட்ஜை டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன்